ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் எங்களோட வீட்டு சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ரெட் அல்வா தாங்க பண்ணேன். அதை எப்படி பண்ணேன்னு உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறேன். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். 6 ஸ்லைஸ் ப்ரெட்டு, 150 கிராம் சுகர், பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 150 கிராம் சர்க்கரை, அதாவது 1.5 பவுல் சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரா ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1.5 கப் சர்க்கரை, அதே 1.5 கப்னு எந்த கப்பில் அளந்தோமோ அதே அளவில் 1.5 கப் அளவு தண்ணியும் அதோடு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜீரா தான் பண்ண போகிறோம். இது ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போது ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் பிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி ஜீரா ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், இதில் எந்த பதமும் கிடையாது. அந்த சர்க்கரை மட்டும் கரையணும் அவ்வளோதான். நல்லா கொதிக்குது பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சான்னு பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் அந்த ஏலக்காயோட ஸ்மெல், அந்த ஜீராவோட ஸ்மெல் அப்படி இருக்கும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி பக்கத்தில் வச்சிடலாம். ஜீரா நல்லா சூடாக இருக்குது. இப்போது இந்த சைட் ஸ்டவ்வில் ஒரு கடாயை சூடு பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி ஹையில் வச்சிட்டேன். ஸோ இப்போ இதில் தேவையான அளவு ஒரு ஆயில் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ப்ரெட்டு வந்து கரெக்டாக 6 ஸ்லைஸ் தான் இருக்குது. ஸோ அதோட மெஷர்மெண்ட்டு தான் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரையும், அதுக்கு தேவையான முந்திரி பாதாம் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையான மற்ற எந்த பருப்பு வேணாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ப்ரெட்டை மெல்லமாக சிம்மில் கொஞ்சம் சிம்மோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு ப்ரெட்டை கருக விடாமல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு அதில் உள்ள எண்ணெயை நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு பக்கத்தில் சூடாக இருக்கிற ஜீரா அதில் போட்டுடணும். ஸோ அகெயின் செகண்ட் ப்ரெட் நான் ஃப்ரை பண்ணுறேன். அதே மாதிரி தான், ப்ரெட்டு மட்டும் கருக விட்டுறவே கூடாது, இதே மாதிரி கோல்டன் ப்ரௌனில் தான் இருக்கணும். கொஞ்சமாக ஆயிலே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம், ரொம்ப ஆயில் வந்து பிடிக்காது. பாருங்கள், நல்ல எண்ணெயை இந்த மாதிரி அழுத்தணும், இல்லாட்டி ப்ரெட்டில் உள்ள எண்ணெயெல்லாம் அதில் போயிடும். நல்லா அழுத்தினதுக்கப்புறம் பக்கத்தில் ஜீரா நல்ல சூடாக இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். போட்டு கரண்டி வச்சு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஜீராக்குள்ளே அந்த ப்ரெட்டு முங்குற மாதிரி நல்லா பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். ஸோ நான் எல்லா ப்ரெட்டையும் என்ன பண்ணேன், இதே மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த ஜீராவில் போட்டு நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டேன் அந்த கரண்டி வச்சு. நம்ம 6 ப்ரெட்டுக்கு தேவையான ஜீரா தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டு இந்த ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி போட்டுக்கணும். குத்தி விட்டதுக்கப்புறம் அதை மூடி வச்சிட போகிறோம். ஸோ இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு முந்திரி அந்த எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நட்ஸ் எல்லாம் வறுத்து இந்த ப்ரெட்டில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளறி கிளறிட்டோம். கிளறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மூடி வச்சிட போகிறோம். மூடி கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். நல்லா பாருங்கள், அந்த ஜீராவும் ப்ரெட்டோடு மிக்ஸ் ஆகி ஊறி சூப்பராக இருக்குங்க. ஸோ இதில் வேணும்னா நம்ம பால்கோவா சேர்த்துக்கலாம், மில்க் மைட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கரெக்டாக ஒரு 20 to 25 மினிட்ஸில் இந்த ப்ரெட் அல்வா செஞ்சு முடிச்சிட்டேங்க. நான் சூப்பராக இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம். செம்மையாக இருக்குங்க, அதோடய டெக்ஸ்சரே செம்ம ஃபீலில் இருக்குது. கரெக்டாக ஒரு 20 to 25 மினிட்ஸில் எனக்கு ப்ரெட் அல்வா செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரெட் அல்வாவை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் குயிக்காக ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.